அன்பார்ந்த பதினொன்றாம் வகுப்பு மாணவ செல்வங்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஐங்குறு நூறு இரண்டாவது எல்லை செய்யுள் பகுதி இந்த ஐங்குறு நூறு என்பது என்ன அப்படின்னு சொன்னால் ஐந்து குறுமை நூறு என்று விரியும் அதாவது குறுகிய பார்க்கலால் ஆனதாலே இது ஐங்குறு நூறு அது நூறு பாடல் ஒவ்வொரு திணையிலும் நூறு பாடல் இதுக்கான கதை உண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து இல்லையா அது அதுலேயும் ஒவ்வொன்றிலையும் நூறு நூறு பாடல் அந்த நூறு பாடல்கள் மொத்தம் அதில் ஐநூறு பாடல் இதில் இருக்குது குறுகிய பார்க்கல அப்படின்னா மூன்று அடியிலிருந்து ஆறு அடி வரைக்கும் தான் இந்த பாட்டு சின்ன சின்ன பாட்டாக இருக்கும் இந்த பா இது எந்த இந்த ஏன் இது உருவாச்சு சொன்னால் யானைக்கட் செய் மாந்தரன் சேரல் இரும்புறை அதாவது மா சேரல் இரும்புறை என்ற ஒரு அரசன் இருந்தான் அவன் ஒவ்வொரு திணையிலையும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து திணைகளும் ஒவ்வொரு திணையிலையும் நூறு பாட்டு இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டான் அதை தன்னுடைய அவைக்கல புலவர்களிடத்தில் தெரிவித்தான் அப்போ அங்கே அவைக்காலத்தில் இருந்த புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அந்த கூடலூர் கிழார் என்ன சொல்கிறாரு அதனால் என்ன அரசு நம் விடலாம் அதில் அந்த குறிஞ்சியை பாடுவதிலே சிறந்தவர்கள் அல்ல ஒவ்வொரு தினையும் சிறந்தவர்களை பார்த்து எழுதி வாங்கிவிடலாம் என்று சொன்னார் அப்போ அதே போல் அதுக்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னான் அரசன் உடனே அவர் அதில் சிறந்தவர்களை தேடுகிறார் அதில் குறிஞ்சியை பாடுவதிலே வல்லவனான கபிலனை பாட சொல்லு தர சொல்கின்றார் கபிலன் குறிஞ்சியை பாடுவதிலே வல்லவனவன் அந்த கபிலன் நூறு பாடல் இதில் எழுதுகிறான் அதுபோல் முல்லையை பாடுவதிலே சிறந்தவர் பெயன் பெயனார் அந்த பேயனை அழித்து அவனை அவனை எழுதி சொல்கிறாங்க மருதநிலத்தில வந்து ஓரம் போகியார் என்றவர் எழுதுகிறாரு மருத மருதத்திணைய நெய்தல் திணையை அம்முவன் என்பவர் எழுதுகிறாரு மா பாலைத்தினையை ஓதலாந்தையார் என்பவர் எழுதுறார் இதுதான் உங்களுக்கு கீழே கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த குறிப்பு சிறு குறிப்பு அந்த நூல் குறிப்பில் இருக்கும் அப்படி அந்த ஐந்து திணைகளிலும் ஒவ்வொரு பாடல்கள் நூறு நூறு பாடல்கள் இருக்குன்னு அதான் ஐந்து குறு குறுகிய பாக்கலால் ஆன நூறு பாடல்கள் புரியுதுங்களா ஐநூறு பாடல்கள் இதில் இருக்குன்னு இதுதான் அதுக்கான இப்போ அந்த நூறு என்றால் அதுக்கான விளக்கம் இதுதான் புரியுதுங்களா இது சங்க இலக்கிய இந்த ஐங்குறுநூறு சங்க இலக்கியமான சங்க இலக்கிய நூல் அதுவும் எட்டு தொகை நூல்களிலே ஒன்றானது நூல் இது புரிதுங்களா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலி புறம் என்று எட்டு நூல்கள் அப்படின்னு நம்ம ப படிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த நூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்றான நூல் இந்த ஐங்குறுநூறுலே என்ன செய்தியே சொல்கிறாரு அப்படின்றது தான் நம்ம இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடிய கணவனும் மனைவியும் சங்க காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற செய்தி இதில் சொல்லப்படுகிறது அதாவது பொருள் தேடுவதற்காக வேறு நாட்டுக்கு சென்றிருக்கிறான் கணவன் அதாவது தலைவன் அது சங்க இலக்கியத்தில் தலைவன் தலைவி தான் சொல்லுவாங்க கணவன் மனைவன் அப்போ தலைவன் சென்றிருக்கிறான் அப்போது அதாவது எப்பொழுதுமே இந்த பாடல் எப்படி வரும்னா கார்காலம் வருவதற்கு முன்னால் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவான் ஆனால் கார்காலம் வந்துவிடும் வராது அவன் வர மாட்டான் முல்லை நிலம் என்று சொன்னாலே அதுக்கான கருப்பொருள் என்ன உரிப்பொருள் என்ன முதற் பொருள் என்ன முதற் பொருள் என்று சொன்னால் நிலமும் பொழுதும் முதற் பொருள் நீங்கள் படிச்சிருப்பீங்க டென்த்தில் படிச்சிருப்பீங்க முதற் பொருள் நிலமும் பொழுதும் நம்ம முள்ளநிலம் படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்பீங்க முல்நிலை காடும் காடு சார்ந்த இடமும் இல்லையா அதை படிச்சிருப்போம் நிலம் அதுபோல் சிறு பொழுது பெரு பொழுதுன்னு சொல்லுவோம் அப்போ சிறு பொழுது என்ன முல்லை நிலத்திற்குரிய சிறு பொழுது என்ன மாலை பொழுது சிறு பொழுது நம்ம முல்லைப்பாட்டுன்ற ஒரு பாட்டை படிச்சிருப்பீங்களே சிறுதாம்பு தொடுத்த அப்படி நைன்த்தில் சாரி டென்த்தில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படிச்சிருப்பீங்க ஆமாம் இல்லையா அந்த கன்று அந்த சின்ன பொண்ணு வந்து இந்த குளிரில் வாடுற அந்த மாடு கன்று வந்து எதாவது அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லைங்களா முல்லைப்பாட்டு அதே தான் இந்த முல்லைத்தண்ணியில் முல்லைத்தண்ணியில் அந்த காடும் காடு சார்ந்த பகுதியும் அந்த நிலப்பகுதி சிறு பொழுது மாலை பெரும்பொழுது என்ன கார்காலம் இந்த கார்காலம் எந்த காலத்தில் வரும் ஆவணி புரட்டாசி இப்போ புரட்டாசி மாதம் தான் நடக்குது நம்ம எல்லாம் நாராயண கோபாலா கோபாலான்றோம் நாமம் போடுறோம் இல்லையா இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா கார்காலம் மழைக்காலம் கார்காலம் என்று சொன்னால் இந்த மழைக்காலம் நமக்கு இங்கே எங்கே மழை எங்கே பெய்யுது இல்லை இல்லையா நமக்கு ஐப்பசி தான் இங்கே மழை பெய்யும் ஆனால் அந்த காலத்தில் அப்படி தான் மழை பொழி பொழிந்து கொண்டுருது கார்காலத்தில் கார்காலமாக இருந்திருக்குது ஆவணி புரட்டாசி மாதங்கள் இப்போது அது பெ பெரும்பொழுது அப்போ உரிப்பொருள் என்ன அப்படின்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படின்றான் இருத்தல்னால் அது காத்திருத்தல் கணவன் இந்த கார்காலம் வருவதற்கு முன்னால் நான் வந்துடுன்னு சொன்னேன் கார்காலம் வந்து விட்டது ஆனால் வரலை வெறிய மழையா பொய் பொழிந்து கொண்டிருக்கிறது இன்னும் வரலையேன்னு சொல்லி அந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய அந்த மகளிர்கள் என்ன செய்வாங்க இல்லுரை தெய்வத்தை தன்னுடைய தெய்வத்தை நெல்லையும் உமியும் தூவி இப்போ மலர்களையும் தூவி வணங்குவார்கள் இதுதான் சங்க இலக்கியத்தில் காட்டப்படக்கூடிய காட்சி ஆனால் இந்த பாடலிலே என்ன சொல்லுகிறார் க தலைவன் தான் வருவதாக சொன்ன அந்த காலத்துக்கு முன்னாலே வந்துடுறான் அப்போ கார்காலத்துக்கு முன்னால் நாங்கள் கார்காலத்தில் பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் பூத்து மலர்ந்து அழகாக செழித்து வளர்ந்திருக்கின்றன அப்போ அந்த காட்சி பூத்து குழுங்கக்கூடிய காட்சி இயற்கை காட்சியை பார்த்த உடனே அவனுக்கு தலைவனுக்கு மகிழ்ச்சி வந்துவிட்டது மகிழ்ச்சியினாலே அந்த பூக்களினுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி இந்த பூக்களெல்லாம் வளர்ந்திருக்குன்னு தலைவியே நீ வாழ நம்ம ஆடலாம் மலையிலிருந்து அருவி கொட்டுகிறது மலை அருவி கொட்டுகிறது நாம் புனல் ஆடலாம் நீரிலே ஆடலாம் குளிக்கலாம் என்றெல்லாம் இந்த பாடலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாடல் அதான் சொல்லுது அதுக்கு அடுத்த பாடல் தான் இது அப்போ சொல்கிறான் அந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கின்றன என்ற காட்சி சொல்கிறான் இதில் பாடலில் போவோம் இல்லறத்தில் அன்பும் அரணும் சிறக்க வேண்டும் தலைவன் பொண்ணும் பொருளும் ஈட்ட வெளியூர் செல்வது பற்றி பல சங்க பாடல்கள் பேசுங்கன்ன மக்கள் வாழ்வோடு ஏந்த மலர்கள் தலைவன் வரவை தலைவிக்கு அறிவிக்கும் பாடல் இது அப்போது நம்ம அந்த பகுதியிலே இப்போ ஒன்றும் இல்லை நாம் இருக்கக்கூடிய பகுதியில் பூக்கு பூத்து மலர்ந்துருக்கு இல்லையா பூக்கள் அப்போ அந்த காலத்தில் வீடுகள் அதிகமாக இருக்காது குறைவாக இருக்கும் அப்போ வழிகளெலாம் போ காடுகளாக இருக்கும் அந்த காடுகளில் பூக்கள் எல்லாம் மலர்ந்துருக்கும் என்னென்ன மலர்கள் அங்கே மலர்ந்துருக்குன்னா என்ன செய்தியை சொல்கிறா பாருங்கள் இது வந்து கிழவன் பருவம் பாராட்டும் பத்துன்றான் கிழவன் தலைவன் கிழவன் நான் கிழ பைனான்ஸில் போகிறேன் அதனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் திணை என்னது முல்லை திணை அப்போது பிரிந்த தலைவன் அந்த பருவத்திற்கு முன்னே வந்தமை என்ன சொல்கிறான் பாருங்கள் பிரிந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்னே வந்தமை தோன்ற தலைவிக்கு உரைத்தது பாருங்கள் அவர் வந்து நிற்கிறாரு இயற்கையான அந்த காட்சிகள்லாம் இருக்கிறது தலைவியை அழைக்கிறாரு நாமெல்லாம் இந்த இயற்கை காட்சி அழகாக இருக்குது நாம் விளையாடலாம் வா அப்படின்னு கூப்புறேன் ஆடுகம் விரைந்தே நம்ம ஆடலாம் அப்படின்னு தலைப்பே தான் பாருங்கள் பேய நிறைய காயா மலர் மலர்ந்து இருக்கிறது காயா கொன்றை நெய்தல் முல்லை இதெல்லாமே பூக்கள் எல்லாமே இது மரங்கள்ல பூக்கள் பூத்திருக்கு போதவி முடு பிடவம் அலர்ந்து கவினி பூவணி கொண்டென்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே என்று இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க காயா மலர் மலர் அதாவது அந்த முதல்ல அந்த பாடலில் அவன் என்ன சொல்கிறான் கீழேந்து கூட பார்க்கலாம் பேரமர் கண்ணி ஆடுகும் இருந்து மிக அழகிய பெரிய கண்களை உடையவளான அழகிய விழிகளை உடையவளான தலைவியே இந்த மலர்களை எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு மனதிலே மகிழ்ச்சி பொங்குகிறது என்னென்ன மலர்கள் இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறான் இங்கே பார்த்தன்னா காயா மலர் மலர்ந்துருக்கிறது கொன்றை மலர்ந்திருக்கிறது நெய்தல் மலர்ந்துருக்கிறது முல்லை மலர் மலர்ந்திருக்கிறது நெய்தல் என்று சொன்னால் அந்த அள்ளி மலர் கொன்றை மலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பீச் சைடில் கூட நிறைய மலர் அந்த அந்த நகரப்பகுதியில் அந்த கொன்றை மலர் பொன்னிறமாக இருக்கும் அந்த மலர் காயா என்பது நல்ல வயலட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பூவு அந்த சின்ன சின்னதாக இருக்கும் இன்னைக்கு கீழே கூட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த பூக்கள் எல்லாம் அந்த பாருங்கள் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் காயா அடுத்து கொன்றை நெய்தல் முல்லை முல்லை முல்லைன்னா முல்லை அரும்பு தான் வேறு ஒன்று தலவம் அதுக்கடுத்து பாருங்கள் பிடவம் மலர் இந்த ஒவ்வொரு மலரையும் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ அந்த அவளுடைய அந்த தலைவ எப்படி சொல்கிறான் பாருங்கள் பேரமர்கன்னி மிக பெரிய விழிகளை உடையவள் அழகான கண்களை உடையவளாம் மீன் போன்ற கண்கள் உடையவன் அவள் பெண்களை அப்படி தான் வர்ணிப்பான் இல்லையா இந்த பூ வணிக கொண்டென்றால் புற இந்த பூக்கள் எல்லாம் அழகாக மலர்ந்து நம்மை ஆட அழைக்கின்றன அதைத்தான் சொல்கிறேன் நெய்தல் ம மலர்ந்துருக்கிறது முல்லை மலர்ந்திருக்கிறது போது அவிழ் தளவமோடு பிடவம் மலர்ந்து அதாவது செம்முல்லை அதாவது தளவம் என்று சொன்னால் அந்த செந்நிறமாக இருக்கக்கூடிய முல்லை மலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க முல்லைப்பூவில் இன்னும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இது கனகாம்பரத்தில் வேற மஞ்சள் கலரில் இருக்கும் கனகாம்பரம் கூட அதுபோல் சில இதெல்லாம் இருக்கும் அதில் செம்முன்னல் செம்முல்லை அதுக்கப்புறம் பிடவம் தளவம் என்றால் செம்முல்லை அப்படி மலர்கள் மலர்ந்திருக்க நிலவாம் இவையெல்லாம் எங்கு மலர்ந்துருக்க கொல்லைப்புறத்தில் கொல்லைப்புறத்திலே தோட்டப்பகுதியிலே எல்லாம் அழகாக மலர்ந்து நம்மை மகிழ்ச்சி வெள்ளத்திலே ஆழ்த்தி கொண்டிருக்கின்றன அதனாலே விரைந்து ஆடுவோம் தலைவியே நீ வா என்று அவளை அழைக்கின்றதாக இந்த பாடல் இந்த பாடல் எதுக்காக கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த பூக்கள் எல்லாம் சங்க இலக்கியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐந்து பூக்கள் சொல்லுகின்றார்கள் அந்த பூக்கள் எல்லாம் இன்று இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏன்னால் அவ்வளோ பூக்கள் இருந்திருக்கிறது ஆனால் இப்போது ஒரு சில பூக்களைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் சங்க இலக்கியத்தில் இவ்வளோ பூக்கள் அதெலாம் தான் சொல்கிறான் காயா இப்போ நம்ம உங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது நான் காயாண்ணா என்னாது அது கொன்றைன்னா அது இல்லையா முல்லை நான் அது நெய்தல் நான் என்னது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தலவம் நானது பிடவம் நானது என்று உங்களுக்கு ஒவ்வொரு பூக்களை பற்றி நான் விளக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த பூக்களோடு சங்க வா சங்க காலத்திலே வாழ்ந்த மக்கள் அதனோடு அந்த பூக்களுடைய நறுமணத்தோடு வாழ்ந்திருக்காள் அப்படி மணந்து மனம் வீசக்கூடியதாக இருந்தது பூக்கள் அதே போல அவருடைய சங்க காலத்து மக்களுடைய வாழ்க்கையும் அப்படி மனம் வீசக்கூடியதாக இருந்திருக்கிறது மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் இந்த காலம் போல இல்லை அந்த டென்ஷன் நிறைந்த இயந்திரத்தனமான வாழ்க்கை மக்கள் அன்பு பாராட்டி கணவனும் மனைவியும் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லக்கூடிய அந்த வல்லுவனுடைய வாக்கின்படி அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால் அதனால தான் அவன் வருந்து வருகின்ற பொழுதே அவன் அழைக்கின்றான் வா விளையாடலாம் வா ஆடலாம் புனல் ஆடலாம் நீராடலாம் அந்த அருவி கொட்டுகிறது நீராடலாம் பூக்கள் எல்லாம் வளர்ந்துருக்குன்ன விளையாடலாம் அந்த நிலமகள் போலவே இருக்கின்றடி எப்படி வா சொல்லி அந்த பாடல் நீங்கள் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் அவர் எழுதின மீதி மீதி பாடலாம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக சொல்லப்பட்ட விலங்கினங்கள் எல்லாம் காட்டுறார் அவர் விலங்குகளெல்லாம் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற வாழ தன்னுடைய பிணையோடு ஆண்மான் தன்னுடைய பிணையோடு வாழ்கிறது களிறுு பிடி பிடியோடு வாழ்கிறது பிடினா பெண் யானை அதோடு மகிழ்ச்சியாக உலா வருகிறது இந்த காட்சிகள்லாம் அவன் வரும்போதே பார்க்குறான் இதையெல்லாம் சொல்கிறான் அவகிட்ட இல்லையா இப்படி இந்த பாடல் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் போ மேலே மேலே அந்த பாடலை படிக்கின்ற பொழுது இது குறுக்கியப்பா தானே இன்னும் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பாடல்கள் அற்புதமான இயற்கை காட்சிகளும் அங்கே இருக்கக்கூடிய விலங்கினங்களையும் மாவையும் மாவையும் காட்டுகின்ற அற்புதமான பாடலாக இந்த ஐங்குரு நூறு சிறந்து திகழ்கிறது அதனாலே உங்களுக்கு நேரம் கிடைத்தால் இன்னும் நீங்கள் இணையதளத்தில் கூட சென்று அந்த பாடல்களை படியுங்கள் மாணவர்களே நன்றி வணக்கம் தொடர்ந்து துணைப்பாட பகுதி யானை டாக்டர் டாக்டர் ஜெயமோகன் சாரி யானை டாக்டர் என்ற இதை ஜெயமோகன் என்ற ஆசிரியர் எழுதியிருக்கிறார் இந்த கதையில் யானைகளை பற்றி சொல்லுகிறாங்கப்பா அதாவது காட்டின் வாழ்விற்கு காடுகள் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது யானைகள்தான் பறவைகள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் அதிக அதனுடைய இடப்பெயர்ச்சி அது உண்ணக்கூடிய உணவு அந்த உணவின் மூலமாக அதை வெளியிடக்கூடிய சாணம் அதன் மூலமாக பயிர் காடு செழிக்கிறது இப்படி அந்த காடுகளுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு ஆற்றுவது யானை அந்த யானையை இன்று மனிதர்கள் அவை வாழக்கூடிய இடத்திற்கு சென்று அந்த எல்லாம் ஆக்கிரமித்து வீடுகளாக நிலங்களாக ஆக்கிரமித்த காரணத்தினாலே அவைகள் ஊருக்குள்ளே வருகின்றன அவைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு இவன் சென்று விட்டு யானைகள் ஊருக்குள்ளே வருகின்றன நிலப்பகுதியை அழிக்கின்றன என்று அந்த யானைகள் மீது பழியை போடுகிறான் எப்படிப்பட்ட கொடுமையான ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அவைகள் வாழக்கூடிய இடத்திற்கு நாம் சென்று விட்டிருக்கோம் சென்றிருக்கிறோம் அதை முதல்ல நாம் முதல்லே மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதனால தான் அந்த யானைகளை பற்றி இந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் யானை டாக்டர் அப்படின்னு டாக்டர் பி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் இந்த டாக்டராக இருக்கார் அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னால் அந்த டாக்டரு நான் அந்த கதையாகவும் சொல்லிடுவா உங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னால் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் டாப் ஸ்லிப்புக்கு வந்திருக்காரு அதுக்கு பிறகு அவர் வந்து எல்லாராலேயும் டாக்டர் கே கிருஷ்ணமூர்த்தினா கேன்னு கொடுத்துருக்கு கூப்பிட்ருக்காங்க எல்லோரும் அதனால் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய வன விலங்குகளை எல்லாம் டாப் ஸ்லிப் தெரியுங்களா இந்த பொள்ளாச்சிக்கு மேலே போனோம்னா டாப் ஸ்லிப் வரும் அந்த யானைகள் முகாம் அங்கே தான் இருக்குது அப்போ அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கெல்லாம் வந்து அவர் மருத்துவராக வந்திருக்கிறார் அதாவது ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஒரு விலங்குகள் பார்க்கக்கூடிய விலங்குகளை பார்க்கக்கூடிய மருத்துவராக வந்திருக்கார் மனிதனை பார்க்கக்கூடியவரில் நல்லது தான் அது விலங்குகளை பார்க்க மனுஷன் வந்து என்றைக்கும் இதாக மாட்டான் அதனால் விலங்குகளை டாக்டர் ஆனால் அதுக்கு பிறகு அவர் வந்து யானைகள் முகாமில் யானைகளுக்காகவே இருந்ததால் இந்தியா முழுமையுமே அவர் வந்து யானைகள் பிரச்சனைன்னு சொன்னால் அவரை தான் அழைக்க ஆரம்பித்தான் ஏன்னால் அந்த யானைகளுடைய முழுமையும் அறிந்தவராக திகழ்ந்தார் அந்த யானைகளை பற்றிய குறிப்புகள் யானைகளை பற்றிய தடங்கள் அவைகளுடைய வாழ்க்கை முறை அவ அவற்றையெல்லாம் ஆராய்ந்து ஒரு புத்தகமாக அவர் எழுதி வெளியிட்ருக்கார் இந்த அந்த புத்தகம் தான் இன்றைக்கி எல்லா இடங்களிலும் யானைகளை பற்றி உலக நாடுகளுக்கு முழுக்க கூட இந்த புத்தகம் தான் அங்கே போயிருக்கு போல் அந்த புத்தகம் அவர் எழுதின அந்த புத்தகம் வந்து இந்த காண்டா மிருகங்கள் இருக்குது பாருங்க காசிர இல்லையா அதுக்கு கூட இது வந்து ஒரே ஏன்னா யானையும் அதுவும் வந்து ஒரே இனமாக இருக்கும் அதனால் இதுக்கும் சரியாக பொருந்தும் அப்படிப்பட்ட அந்த கதையிலேருந்து தான் அதில் தான் ஒரு செய்தி சொல்கிறாரு ஒரு 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 தடவை வந்து டாக்டர் வந்து டாக்டர் கே இந்த ஆசிரியர் ஜெயமோகன் இவர் வனத்துறை அதிகாரியாக இருந்திருக்காரு ஜெயமோகன் அப்போ அதிகாரின்றார் அப்போ ஜெயமோகன் வனத்துறை அதிகாரியே இல்லை அது கதை ஆசிரியர் யாருன்னு தெரில கதை ஆசிரியர் அப்போ நான் வன அதிகாரியாக இருந்தேன் வன அதிகாரி இருக்கும்போது முதுமலைக்கு நம்ம நாங்கள் வந்து போனோம் அப்போ முதுமலையில் ஒரு யானை வந்து ரொம்ப அடிபட்டுருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் அதை போய் சரி பண்ணுறதுக்காக போனோம் அப்போ டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி வந்தார் அப்போது அவர் அழிச்சிட்டு நாங்கள் போயிருந்தோம் போயிருக்கும்போது அந்த காட்டில் அந்த யானைகள்லாம் அதாவது காட்டில் வந்து இப்போ அந்த வேடுவரெலாம் இருப்பாங்க இல்லையா பழங்குடியினர் அவங்க தான் சொன்னாங்க இந்த யானை எங்கே இருக்குதுன்னு கேட்ட அவங்க சொன்னாங்க இந்த இடத்துக்கு கூட்டம் போனோம் அதில் ஒரு ரெண்டு பேர் கூட்டம் போனால் அதே போல் பாதுகாப்புக்கு ரெண்டு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை அந்த வ வன அதிக வனத்துறையை சார்ந்தவர்கள் மொத்தம் ஆறு பேர் ஜீப்பில் போகிறாங்க நீண்டு நெடிய தூரம் பயணம் அது முதுமலை காட்டுக்குள்ள அப்புறம் அந்த இடத்துல நிறுத்த சொல் ஒரு இடத்துல நிறுத்த சொல்கிறான் அந்த ஒரு பள்ளமான பகுதியில் அந்த யானை கூட்டங்கள் அங்கே நிற்குது இப்போ நீங்கள்லாம் வராதிங்கன்னு சொல்லிட்டு டாக்டரு கே வந்து தனியாக தன்னுடைய பேக் எடுத்துகிட்டு போகிறாரு அவரை பார்த்த உடனே ரொம்ப தூரம் போகிறாரு அது பார்க்குறாரு அந்த யானை கூட்டத்தில் தனியாக ஒரு மரத்தினுடைய அடியில் ஒரு பெரிய யானை வந்து நிற்க முடியாமல் தாங்களாக நின்று இது காலெல்லாம் வீங்கி போயிருக்குது அப்போது இந்த யானை அதுக்கு தான் அந்த யானை தான் வந்து க நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சி இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா மயக்க ஊசி போடணும் அப்போ மயக்க ஊசி போடுறதுக்காக தன்னுடைய தொலைநோக்கியால் அந்த நம்ம துப்பாக்கியிலே அந்த தொலைநோக்கி இருக்கும் பாருங்கள் பைனாகுலர் மாதிரி வச்சிருப்பார் அதெல்லாம் பார்க்குறாரு அதை இங்கேருந்து நம்ம சுட்டோம்னா அந்த மயக்கம் அந்த செலுத்தணும்னா அது வந்து கீழே விழுந்துச்சுன்னா தரையில் விழும் அது அடிபடும் அதனால் அதை கொஞ்சம் நவுத்தணும் ஆனால் பக்கத்தில் யானைகள்லாம் இருக்குது எப்படி நம்ம அதை கொஞ்சம் அந்த சேரான பகுதிகளுக்கு அந்த கொஞ்சம் வயலாக அதாவது கொடிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு இட்டுட்டு வரணுன்ட்டு கொஞ்சம் கிட்ட போகிறாரு கொஞ்சம் ஒரு இருபது அடி தூரத்தில் அளவில் கொஞ்சம் தூரத்தில் போகிறார் ஒரு கொஞ்சம் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண் யானை ஒன்று பெரிய யானை இவரை வந்து காதை ஆட்டிகிட்டு வேகமாக வந்து திரும்புது இவர் அப்படியே அமைதியாக நிற்கிறார் வருது அது கிட்ட இவர் பயங்கொள்ள அப்படியே வச்சுட்டு நிற்கிறார் நம்ம அதுக்கு எதாவது எதிர்ப்பாக எதா செஞ்சோம்னதும் அவர் வந்து ரொம்ப கோபமாக வேகமாக வருது ஆட்டுதுன்னு சொன்னாலே யானைகள் ரொம்ப ஆபத்தான நமக்கு நம்ம அதனுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறது எச்சரிக்கை பண்ணுகிறது நம்ம நம்ம நினச்சிக்கணும் தலையாட்டிட்டு வேகமாக வருதுனால நம்ம எஸ்கேப் ஆகிடணும் புரிதுங்களா அப்போது இவர் அந்த எஸ்கேப் ஆகாமல் அங்கே நிற்கிறார் ஏன்னா அந்த யானைகளோடு பழகியதால அந்த யானையினுடைய வாசம் ஒரு வேலை சில பேர் நம்ம நாய் வளர்க்குறோன்னு சொன்னால் நான் கூட எங்கள் வீட்டில் நாய் வளர்க்கும்போது போது மற்ற நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக என்கிட்ட வந்துடும் அது குலைக்கிற நாயகங்களும் அதுக்கிட்ட வந்து அழகாக பழகும் ஏன்னா அந்த வாசம் அது மேலே வீசும் நம்ம மேலே இருக்கிற அந்த வாசம் அதுக்கு தெரியும் அதனால் இவர் ஒருவேளை நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இவர் இவரை வந்து ஒன்றும் செய்யலை அந்த யானை வந்து பார்த்து தன்னுடைய எதிர்ப்பு தெரிவித்து மறுபடியும் போயிடுச்சு அதுக்கு பிறகு இவர் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தார் முதல்ல அந்த காயத்தினுடைய தன்மை என்னன்றத முதல்ல தூரத்துலேருந்து பா தெரிஞ்சுப்போம் காயம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாரி யானை எந்த அளவு உருவம் இருக்குது எதுக்கு வயசுனா அதுக்கு தகுந்த மாதிரி மயக்கம் மருந்து அடிச்சாதான் அது வந்து இதாகும் அதுக்கு தகுந்த மயக்கம் மருந்த தன்னுடைய புட்டியில் ரெடி பண்ணி அதை வந்து ஊசியில் செலுத்துகிறாரு இங்கேருந்து துப்பாக்கி மூலையில் அடிக்கிறார் அது உடனே அந்த யானை அப்படியே கொஞ்சம் அது நகர்த்துக்கிட்டு வந்த உடனே அது அந்த செடி கொடிகளில் விழுது அப்படியே முன்னங்கால் அப்படியே கீழே விழுது உடனே இவர் விரைவாக அந்த மற்ற யானை கூட்டங்கள்லாம் ஆனால் நிற்கிது கொஞ்சம் தூரத்தில் இவர் உடனே ஓடி போய் பார்க்குற போயிட்டார் கிட்டே போயிட்டார் உடனே எல்லோரையும் வர சொல்கிறாரு நீங்கள் இப்போ வாங்க அப்படின்னு அப்போ வந்த அவர் வந்த உடனே எல்லோரும் வராங்க அந்த பேக்கை திறந்து அதில் இருக்கக்கூடிய பெரிய பஞ்சு காயத்து அதை த அதை பார்த்தா அவர் அந்த காலை பார்த்தா யானையுடைய கால் எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு பெரிய மூட்டை மாதிரி இருக்கும் ஒரு கால் உண்டும் பெரிய பெரிய மூட்டை மாதிரி அவ்வளோ வெயிட் இருக்கும் அப்போ அந்த காலை உள்ளே திரும்பி பின்பக்கால் அந்த அடிப்பகுதியை பார்த்தா ஒரு பெரிய பாட்டிலோடு இந்த கொடியார பசங்க காட்டில் குடிச்சிட்டு தூக்கி போடுற அந்த பாட்டில் பாருங்கள் போகிறோன்னு சுற்றுலா போகிறனோ குடிச்சிட்டு அந்த பாட்டில் இங்கே அங்கேயே தூக்கி கடாய்ச்சிட்டு போகிறதால எதுனா அதுவும் அந்த கா கால் அதுக்கு சாஃப்டாக அப்படியே உள்ளே அப்படியே சர்றன்னு உள்ளே ஏறிக்கும் அதால் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது இருக்குது அது நடக்க நடக்க அது மனு என்ன ஆகும் உள்ளே ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டிலோடு அந்த பாட்டில் பீஸு உள்ளே போயிட்டே இருந்து அப்படி உள்ளே போய் பொறையோடி போய் அப்படியே சீழ் வடித்து ஃபுல்லாக அந்த கா அந்த ஒரு ஒரு கையே நுழைக்கலாம் கா க அது அளவுக்கு அதுக்கு பொறையோடி போய் ஆனால் யானைகள் மட்டும் எவ்வளோ உயிரே போகின்ற வழியாக இருந்தாலும் தாங்கி கொள்ளுமா இது நான் சொல்கிறேன் அவர் தான் டாக்டர் கே தான் சொல்லியிருக்காரு அவருடைய இன்னும் இல்லை அந்த அளவுக்கு எவ்வளவு வலி இருந்தாலும் தாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறோம் வாயில் இந்த கேரளா பகுதியில் வாயில் வந்து பாம்பு அடித்து யானை சாப்பிடாமே இருந்து இறந்து போச்சுன்னு அப்போ அவ்வளோ ஒலி கூட கத்தலை பாருங்க அதுங்க இப்போ நிறைய யானைகளும் இப்போ நம்ம ஒரு நான் ஒரு வாரமாக இப்போ ஒரு யானை அது மாதிரி இறந்துருக்கு நிறைய யானைகள் இறக்கின்றன ஏன்னா இவன் நிலத்தில் வந்து அது ஒன்று ஒன்று வருது பன்றிக்கு வைக்கக்கூடிய அந்த இதை வந்து இவைகள் உண்ணுவதால் அது வாய் வெடிச்சு பண்டிகைகளை கொள்வதற்காக வச்சிருக்கிறான் இந்த வயல்வெளியில் விவசாயிகள் அப்போது இந்த யானை இந்த யானை எவ்வளோ வழியை தாங்கி கொள்ளக்கூடியது இன்ஜெக்ஷனே போனாலும் கூட ஆப்ரேஷன் பண்ணலாமா அந்த அளவுக்கு அது வந்து தாங்கக்கூடிய சக்தி உடையது அப்போ இவ் என்ன பண்ணுறாரு இவர் அந்த கையை உள்ளே விட்டு அதை கத்தியால் கோடாரி மாதிரி சின்ன கோடாரி மாதிரி வச்சுருக்காரு அதில் செறிச்சு போச்சு அப்படி புழு இதாக இப்போ புழு பூத்த மாதிரி அழிவிடுத்து அதை எல்லாத்தையும் வெட்டி எடுத்து எங்கள் காலுக்குள்ளே அவ்வளோ பெரிய பாதம் நேரத்துக்கு அதை வெட்டி எடுத்து எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு ரத்தம் சீழ் அது ஸ்மெல்லே பயங்கரமாக அப்போ அதுக்கு பிறகு இதெல்லாம் சகிச்சுக்கணும் அதுக்கு பிறகு நானும் தான் செய்வேன் கண்டிப்பாக நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் விலங்குகளுக்கு இல்லை மனிதர்களுக்கு அதுபோல் என்ன பண்ணால் பெரிய பஞ்சு துணியை போ மருந்த தடவி எல்லாத்தையும் தடவி துவச்சு எடுத்து எப்படி தவித்து எடுத்து பக்கெட்டில் தவித்து எடுத்த மாதிரி மருந்து பெரிய பெரிய பஞ்சு துணியை அவளே எடுத்து அதை உள்ளே வச்சு முழுக்க வச்சு அழுத்தி அதுக்கு நம்ம காலெல்லாம் வீங்கி போச்சுன்னா கட்டு துணி போட்டு இந்த கிளிப்பு போடுவாங்க தெரியுமா சின்னதாக கிளிப் மாதிரி அதுபோல் அதை பெரிய கட்டு துணியை போட்டு கட்டி அந்த கிளிப்பை போட்டு சைடில் போட்டு எதனி அவ்வளோ பெரிய கட்டு போட்டு அழகாக இதுட்டார் வெள்ளை கட்டு போட்டால் இந்த யானைகளுக்கு வெள்ளை துணி பிடிக்காது பாட்டால் கா காலால் ஓச்சி தள்ளிடும் அதை பிச்சு எடுத்துடும் அதனால் என்ன பண்ணார் ஒரு இருந்த சேர்த்து எடுத்து மேலே பூச்சி சேரு பூச்சி பூச்சினார் சேறு மாதிரி ஏன்னா அது காலுக்கும் அதுக்கும் சேறு மாதிரியே தான் தெரியும் அப்படி காலை வச்சு இதுனோடனே சரி இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிருந்ததுன்னா அந்த யானை செத்து போயிருக்கும் அது வரைக்கும் பரவாயில்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எதுன்றார் அதுக்கு பிறகு அந்த யானையை விட்டுட்டு வந்த உடனே இவங்க வந்தவுடனே அவர் ரொம்ப அந்த யானை தான் அப்போது அந்த நேரத்தில் ஒரு சின்ன குட்டி யானை ஒன்று மஞ்சனத்தின்னு சொல்லக்கூடிய அந்த மரத்து பக்கத்தில் இருந்து ஒரு குட்டி யானை இதை பார்த்துட்ருக்கு சரின்னு சொல்லிட்டு ஒரு அங்கேருந்து முதுமலையிலேருந்து கிட்டத்தட்ட வந்துட்டாங்க மறுபடியும் டாம் ஸ்டிலிக்கு வந்துட்டாங்க முதுமலைக்கும் பொள்ளாச்சிக்கும் ரொம்ப தூரம் முந்நூறு கிலோமீட்டரு கிட்டே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் ஆகுது கொஞ்சம் சரி ஒரு ஒன்றரை வருஷம் அப்படின்னா அந்த டைம் ஆயிடுச்சு ஒரு நாள் இரவு வந்து இந்த வன அதிகாரி ஜெயமன் வர்றாரு இப்போ டாக்டர் கே வந்து அந்த கா பொள்ளாச்சி டாப்ஸ்லி தான் நடக்கிறாரு பார்த்துக்கும் என்னாச்சு இங்கே இருக்கு மணி ஆகிடுச்சு நான் எப்படி போகிறது அப்படின்னு டைம் ஆகிடுச்சேன்னா அப்போ அதனால நம்ம ஹோட்டல்ஸில் தங்கிடுங்க அப்படின்னு வன அதிகாரியே சொல்கிறாரு ஜெயமோகன் சாரி ஜெயமோகனை பாருங்கள் கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் கே சொல்கிறாரு இங்கேயே இருங்கன்னு அப்போ சில புத்தகங்கள்லாம் கொடுக்கிற படிச்சுட்டு இருங்க பாருங்கள் அப்போ திடீர்னு இரவு நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது காட்டு போய் தானே குவாட்டர்ஸ் இருக்காரு திடீர்னு மரங்கள்லாம் அசைக்கப்பட்டு சத்தம் ஆகிது என்னன்னு சொல்லி டார்ச் எடுத்துன்னு டாக்டருக்கே ஒன்று ஓடுறாரு இவர் பின்னாடி வராரு பார்த்தா ஒரு குட்டி யானை அந்த இது அந்த யானை ஒன்று அங்கே வந்துருக்குது காலில் அடிபடுத்து சின்ன தும்பி கை துப்பிடி விட்டு தலையை ஆடுது தும்பிக்கையால் எப்படி விட்டு ஆடு அவர் தெரிஞ்சனர் புரிஞ்சினர் ஏதோ அது தேவைப்படுது நம்மளுடைய உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அதை போயிட்டு அதை தடவி கொடுக்குறாரு தடவி கொடுத்துட்டு பார்த்தா அது காலில் முன்னங்காலில் பாதத்தில் நகை கன்று அந்த முன்னங்காலில் ஒரு கண்ணாடி பீஸு ஏறிட்டுருக்கு நல்லா அந்த வழியில் துடிக்குதான் நான் இந்த ஆடுது தலையை முன்னே ஆட்டி ஆடு இந்த குட்டி யானை எப்படி இவ்வளோ தூரத்தில் எப்படி இங்கேயோ தனியாக வந்து தனியாக வராத குட்டி ஆணையெல்லாம் தன்னுடைய தாய் தந்தையோட தான் இருக்கும் எப்படியும் வந்திருக்குமே அப்படின்னு நான் யோசிக்கிறாரு பார்த்தாரு சரின்னு சொல்லிட்டு ஒன்று என்னோட உன்னுடைய கிட்பேக் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் இவர் அந்த நாங்கள் இவர்கிட்ட வனாதிருகிட்ட உடனே அவர் உள்ளே கொடுக்குழுனு ஓடி போய் அவசாசமாக தூக்கி வர்றாரு உடனே அவருக்கு அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அப்போது அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து அந்த முன்னங்காலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அவர் அதுக்கு வாயில் செலுத்தி விட்ட பிறகு அது கொஞ்சம் நேரத்தில் அது மயக்கமாகிடுது அந்த குட்டியான அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு அவசர சும்மா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த முன்னங்காலில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பீஸ் இருக்குது பாருங்கள் அதை பிடிச்சி பிடுங்குறாரு பிடிங்க எடுத்த உடனே ரத்தம் பீச்சிட்டு வருது அப்படியே பீறிட்டு வருது மேல் நாட்டுக்குது உடனே பெரிய பெரிய துணியை வச்சு அதை அழுத்துறார் அப்புறம் பஞ்செல்லாம் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கு காயம் இப்போதான் முழுசாக புதுசாக இருந்தது அதனால் பரவாயில்ல இப்போயே வந்துடுது அப்படின்னு சொல்லி அதனால மருந்தெல்லாம் எடுத்து பஞ்செல்லாம் வச்சு உள்ளே வச்சு அழுத்தி முன்னே எப்படி சொன்னோன்னா அதே போல் அதை கட்டெல்லாம் கட்டி மேலே இதெல்லாம் பூசி அது பரவாயில்ல அந்த குட்டி இருந்தாலும் வந்துடுது சீக்கிரம் வந்துடுது காப்பாற்றிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு அப்போ எல்லா கட்டையும் கட்டி முடிச்சே இதுன்றார் சரி டாக்டர் இந்த குட்டி யானை தனியாக வராதுன்னு சொல்கிறீங்க இது எப்படி வந்தது அப்படி கிடையாது இந்த கு இந்த யார் தெரிந்தவர் ரொம்ப தூரத்துலேருந்து இவன் அப்படின்ற எப்படி சொல்கிறீங்கன்னா நம்ம முதுமலை காட்டுக்குள்ளே ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இல்லையா பெரிய யானைக்கு அப்போது மஞ்சனத்தி அப்படின்னு ஒரு மரத்துங்கீ ஒரு குட்டியான ஒன்று நின்று நின்று நம்மளை பார்த்தது பார்த்திங்களா அந்த குட்டியான தான் இவர் அப்படின்னு என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்றார் இந்த வன அதிகாரி ஆமாம் அவ்வளோ தூரத்தில் இருந்து எப்படிங்க வரும்னு யானைனா சும்மா இல்லைங்க ஞாபக சக்தி மிக அதிகம் அதுக்கு அதுவும் அந்த மோப்ப சக்தியும் அதிகம் அதாவது பல கிலோமீட்டருக்கு கூட தனக்கு வேண்டியதுன்னா தண்ணி வேணும் உணவு வேணும்னு சொன்னால் அவ்வளோ தூரம் நடந்து அது பயணம் செய்யக்கூடியது எப்பொழுதுமே யானைகள் அவ்வளோ தூரத்துக்கு பயணம் செய்யக்கூடியதா இப்போ கூட பாருங்கள் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல காடுகள் வழியாகவே அது பயணம் செய்து கொண்டிருக்கிறது நீர் தேவைக்கு உணவு தேவைக்கு போல் தன்னுடைய தேவைக்கு இப்போ நம்ம நமக்கு அடிபட்டுருக்குது இது சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம தேடி வந்துடுது பாருங்கள் அவ்வளோ யார் வேறு அப்படின்னு சொல்லி ஞாபக சக்தி உடையது அப்போ இது தனியாக வந்துருது இல்லை இல்லை அது பாருங்கள் கூட்டமாக அது இருளில் எவ்வளோ யானைகள் இருக்குது பாருங்கள் கூட்டமாக யானைகள் இருக்குது பாருங்கள் அதுங்க தான் வந்து கொண்டாந்து விட்டுருக்குது அப்படின்னா உடனே அப்படியான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இப்போ அதுக்கு வந்து அழிச்சிட்டு போய்டும் அப்படி சொல்லிட்டு சரி வானம் அங்குள்ளே போயிடலாம் அப்படின்னு இவங்க ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டாங்க ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க அப்போ ஜன்னல் வழியாக இவங்க பார்த்த உடனே அந்த யானைகளெல்லாம் வந்து சூழ்ந்து அது எழுப்புது அது கொஞ்சம் நேரத்தில் அந்த குட்டியான எழுந்துடுது உடனே அந்த டாக்டர் கேவுக்கு நன்றியை சொல்வதற்காக இந்த யானைகளெல்லாம் தன்னுடைய தும்பிக்கைகளை தூக்கி எல்லாரும் ஒரே கோரஸாக பிளிர்கிட்டன நன்றியை சொல்கிறோம் அதான் தே அதான் தேவ துன் தந்துபிகள் ஒளிந்தன என்று ஜெயமோகன் சொல்கிறாரு அதாவது தேவ தந்துபிகள் அப்புறம் தேவ தேவத்தோ லோகத்தில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் தன்னுடைய தும்பிக்கைகளை கூட்டு அதாவது இறைவனை வணங்குவதைப் போல் அப்படி டாக்டர் கேவை அவையெல்லாம் நன்றி செலுத்தி வணங்குகின்றன வணங்கின என்று சொல்கிறார் அப்படி நன்றியுள்ள ஒரு ஜீவன் யானை நம்ம பாசத்தை வச்சிட்டோன்னு சொன்னால் அந்த கண்டிப்பாக அது நம்ம அளவற்ற பாசத்தை வைத்திருக்கும் அது ஆனால் உருவம்தான் பெரிய ஒழிய அதனுடைய உள்ளம் என்பது ரொம்ப சிறியது அது மன மகிழ்ச்சியுடையது அதனால் நீங்கள் கும் கூட அந்த யானையை பார்த்துக்குவீங்க அது எவ்வளோ பாசமாக அவனோட பழகக்கூடிய அந்த காட்சியை பார்க்கணும் இன்றைக்கும் கேரளாவில் ஒவ்வொரு சில நிறைய வீடுகளில் அந்த யானைகளை வளர்க்குறார்கள் பாசமாக ஒரு யானை ரெண்டு யானை உணவு யானைகளை வளர்க்குறாங்க சில நேரங்களிலே அவைகள் மதம் பிடித்து விட்ட அந்த மத நிறுவனம் அதாவது நம்ம புது மத நீர் சமயத்தில் நம்ம கொண்டு போய் விட்டுடணும் அதில் தன்னுடைய இணையை தேடி போயிடும் அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ கூட பாருங்கள் கோயில்களில் இருக்கக்கூடிய யானைகளை காடுகளுக்கு கொண்டு சென்று அந்த வனத்தில் கொண்டு சென்று புத்துணர்வு முகாம் என்று ஜெயலலிதா அம்மையாரில் தோ துவக்கி கேட்கப்படுது மிக அற்புதமான அந்த திட்டம் யார் இந்த திட்டத்தை யார் உருவாக்கி தந்தார் சொன்னால் டாக்டர் கே தான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த திட்டத்தையே உருவானேன் ஏன்னா கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு ஒரு தினம் தினம் அது தினமும் குளிச்சுட்டு அங்கே நின்று வரவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இப்படியே செய்யுது ஆனால் அதுங்களுக்கு அந்த வனத்திலே கொண்டு வந்து அவைகளுக்கு நல்ல உணவை கொடுத்து மற்ற யானைகளோடு பழக வைத்து போது அதுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை கொடுத்தவரே அம்மையார் ஜெயலலிதாவிடம் கொடுத்தவரே டாக்டர் கே தான் அதுக்கப்புறம் தான் அம்மையார் வந்து என்ன செஞ்சாங்க ஆ அற்புதமான திட்டமாக இருக்குதுன்னு சொல்லி இவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதை தொடங்கி வச்சாங்க தொடங்கினாங்க அதுதான் இன்றைக்கி வருஷம் வருஷம் இந்த இது இது உண்மையிலேயே அந்த யானைகளுக்கு ஒரு புத்துணர்வை அதை பாருங்கள் அந்த ஆறு இருக்கக்கூடிய பகுதியில் கொண்டு போய் முகாம் வைப்பாங்க அந்த ஆற்றிலேயே இறங்கி அது குளிக்கும் மிக மகிழ்ச்சியாக குளிக்கும் நீர் என்றால் அதுக்கு ரொம்ப சொல்லவே வேணாம்ப்பா அவ்வளோ மகிழ்ச்சியாக அதுங்க கொண்டாடும் அதனால் விலங்குகளை முதல்ல நாம் மதிக்கணும் யானைகளை முதல்ல அதாவது விவசாயிகள் உணவு அது அதனுடைய நிலத்தில் போயிட்டு நாம் விவசாயம் தான் அவைகள் வந்து உணவு உண்ணு உண்ணுவதற்கு உணவு அதனால் அது உணவை தேடி வருங்க வேறு ஒன்றும் கிடையாது அதனால் மனிதனுக்கும் வில யானைக்கும் விலங்குக்குமான இந்த சண்டை அதிகமாக தொடர்கிறது இந்த காலத்தில் நேற்று கூட பார்த்தா இந்த சத்தியமங்கலத்தில் பண்ணாரியம்மன் கோயில் வாசல்லே பெரிய யானை ஒற்றை யானை ஒன்று சுற்றி கொண்டு இருக்கிறது மக்கள் பொதுமக்களுக்கு போ போக்குவரத்து கிடைச்சா காட்டில் அந்த கோயிலை கொண்டு போய் கட்டிட்டீங்க அது வாழக்கூடிய பகுதி அது அந்த இடத்துல அது பின்ன உலாகாமல் என்ன செய்யும் நான் கூட அந்த சத்தியமங்கலத்தில் அந்த ஒற்றை யானையை நானே பார்த்துருக்கிறேன் நாங்கள் சத்தியமங்கலம் போயிருக்கும்போது மிகப்பெரிய யானை அந்த யானையை பார்த்துருக்க சுற்றி கொண்டு வந்தது சரி அந்த அந்த கதையெல்லாம் வேணால் நம்ம வகுப்பில் அதை பார்த்துக்கலாம் நன்றி மாணவர்களே